பிறந்தோர் அனைவருக்கும், என் உயிருக்கும் மேலான என் தாய் தந்தையருக்கும், என் ரத்தத்தில் கலந்துள்ள தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன். ஏழாம் வகுப்பு. ஏழாம் வகுப்பு, அருமை அருமை. பாத்தீங்களா, ஏழாம் வகுப்புல பேரு கேட்டாலே எனக்கு அழுக வந்துடும், அப்படி இருப்பேன் நானு. இப்ப ஒருவன் பாடலாசிரியராக ஆகணும்னா பாடலை பார்க்கலாம், ஒருவன் நடிகராக ஆக வேண்டுமென்றால் நாடகத்தை பார்க்கலாம், ஆனால் மனிதன் மனிதனாக ஆக வேண்டும் என்றால் எங்கள் புத்தகத்தையே படிக்க வேண்டும். சபா 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 சா. இப்ப திருவாரூருக்கு பெருமை என்ன, மண்ணுனுதி சோழன் அவர் என்னன்னா, நீதியை காப்பாற்றுறதுக்காக ஐயா சொன்ன மாதிரி தன் மகனையே தேரில் விட்டு கொண்டு, அப்படிப்பட்ட பேர அரசர்களோட கதைகள் தெரியணும்னா இயல் இருந்தா மட்டும்தான் சாத்தியம். கால்டுவெல் அழகா தமிழ வர்ணிச்சாரு, தமிழ்ங்கிறது தங்கள் தட்டில் வைத்த ஆப்பிள் மாதிரியானதுன்னு சொன்னாரு கால்டுவெல். தமிழ்ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதினவர் அவர் தான். 18 மொழிகள் இருக்கு, அதுல அந்த 18 மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருப்பது தமிழ் தான் சொன்னாரு. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே பிறந்தது என்று பின்னாடி மனோன்மணியம் சுந்தரம் பாடினார்னு சொன்னா, அதை முதல்ல சொன்னவர் கால்டுவெல். ஒரு தடவை அறிஞர் அண்ணா சிகிச்சைக்கு போயிருந்தாரு, அப்ப வந்து 5 மருத்துவர்கள் கொண்ட குழுவா வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க இன்னைக்கு சிகிச்சை எடுத்துக்கிறீங்களா இல்ல நாளைக்கு சிகிச்சை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டப்ப, அதுக்கு அண்ணா சொன்னாரு, நான் நாளைக்கே சிகிச்சை எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஒருத்தர் பேசினாரு, அண்ணாக்கு பயம் போல இருக்குன்ட்டு. இன்னொருத்தர் சொன்னாரு, இல்ல இல்ல அண்ணா வேற இன்னைக்கு பார்க்க வராங்க போல இருக்குன்ட்டு. இன்னொருத்தர் ஒரு படி தாண்டி சொன்னாரு, அண்ணாக்கு ஓடி ஒளிய இடம் இல்ல போல இருக்கு, அதனாலதான் இங்க வந்து ஒளிஞ்சிருக்காருன்னு சொன்னாங்க. இது அப்படியே அந்த மருத்துவமனை ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் அண்ணா சொன்னாரு, எனக்கு எதை நினைச்சு கவலையோ பயமோ இல்ல, நான் ஒரு அற்புதமான புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன், அதில் மீதம் பக்கங்கள் உள்ளது, அதை படிப்பதற்காக தான் நான் ஒரு நாள் கேட்டிருந்தேன். யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சான் துணையும் கல்லாதவாறு, சாகிற வரைக்கும் ஒருத்தன் படிக்கணும்னு சொன்னா மரணத்தின் போது கூட மரணம் நன்மை நெருங்குகிறது என்று தெரிந்த போது கூட படித்துக் கொண்டிருந்த ஒரு அறிஞர் அவர் சொன்ன அறிஞர் அண்ணா. ரொம்ப 7வது படிக்கிற அவர் சொல்றப்ப நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு பாருங்க. சொல்லுங்க. ஒரு தடவை அப்துல் கலாம் ஜெர்மனியோட பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தாரு, அப்ப வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாரு. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த அர்த்தம் எதுவுமே புரியல, ஏதோ ஏதோ சொல்றாரு கேப்போம் அப்படின்னா இருந்தாங்க. ஆனா அது அர்த்தத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம சங்க இலக்கியங்கள்ல கூட இப்படிப்பட்ட ஒரு பாடலின் வரி இல்லையே, தமிழ் இலக்கியத்தை பார்த்து அவங்க வியந்தாங்க. ஆனா நமக்கு இப்ப அதை பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்ல. 3000 வருடங்களுக்கு முன்பாகவே கூறினார் நம் திருவள்ளுவர், என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கென, அதனால் மனித வாழ்வை மென்மைப்படுத்துவது இயலே 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 என்று கூறி என் முதல் சுற்றை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அழகா சொல்றாரு பாருங்க.